ஒரு நியூ வீடியோ. ஏன் நான் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறையவே வேலை இருந்ததுனால அதனால தான் நான் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஃபிஷ் வீடியோ தான், அதாவது ஃபிஷிங்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் உங்களால் பட்ஜெட் ப்ரைஸில் வாங்க முடியலன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான சிம்பிள் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் மாதிரி இருக்கும். இதை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபிஷ் டேங்க் செஞ்சிடலாம். இந்த மூடி எதுவுமே வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் ஃபிஷ்ஷை உள்ளார் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே கிளாஸ் மாதிரி குட்டியாக மினி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேணால் இந்த மாதிரி மணி பிளான்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இது கூட போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு சிம்பிளாக தான் செய்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார. இது ரொம்ப வேலைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா கேன் மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. இதுதான் இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே. ஆனால் இந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்டாக. இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து குச்சிரும். அதனால் நான் இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க தண்ணியை ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் அரை தான் ஊற்றிருக்கேன்னா, அரை மட்டும் ஊற்றுங்க. அப்புறம் உங்கள் நீங்கள் ஃபிஷ் எந்த கடையில் வாங்குறீங்களோ அவங்களே பேக்கெட்டில் தருவாங்க, அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றுங்க. ஏன்னா அதோடு ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஈஸியாக இந்த தண்ணியில் செட் ஆகிக்கும். அதனால் வந்து எந்த ஃபிஷ்ஷும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன மீன் வாங்க போகிறேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதை எப்படி விடணுன்றதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து இந்த பெரிய தொட்டிக்காக போடுறது. இது வந்து பேபி ஃபைட்டர்ன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம செஞ்ச டேங்க் இதுக்காக கூடுறதுக்காக நான் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து இதில் விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது இந்த பெரிய டேங்க்குக்காக. இது நம்ம செஞ்ச குட்டி டேங்க்கு. இதை வந்து மோட்ரு இல்லாமல் இருக்கலாம்னு சொன்னாங்க. இது வந்து சின்ன ஃபைட்டருன்னு சொன்னாங்க, பேபியாக இருக்கும், வளரும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தொட்டியில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு. மீன்ஸ் எல்லாம் மீன் எல்லாம் உள்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. இப்போ நம்ம அந்த டப்பில் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம ஃபைட்டர் பேபி, குட்டி ஃபைட்டர். இப்போ நம்ம விடுவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று பர்பிள் கலர், ஒன்று ப்ளூ கலர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.